हेलो विवर्स वेलकम टू आरओ स्टडी सर्कल इंद वीडियो पुदुसा एदुम पाक्कपोर पळैय वीडियो की और कमेंट पोट्टिरुक्कांगा विवर्स अंद कमेंट पत्ति तान पाक्कपोर अदुक्कान आंसरैयुम कोडुक्कपोर लास्ट वीडियो वंदु हव टू टाइप वेक्टर्स अंड मैट्रिसेस इन एमएस वर्ड अप्पडिंगिर ओरु वीडियो पार्त्तोम ओरु वेक्टरैयुम मैट्रिक्सैयुम एप्पडि वर्ड्ल टाइप पण्रदु अंड एवालुवेट पण्रदु अप्पडिनु सोल्लि पार्त्तोम अंद वीडियोक्कु टू विवर्स कमेंट पोट्टिरुक्कांगा फर्स्ट कमेंट एन्ना पात्तींगा अप्पडिना वीडियोव தெளிவா போடுங்க அப்படினு சொல்லி ஒரு வியூவர் கமெண்ட் போட்டுருக்காரு தெளிவா போடுங்க அப்படிங்கறத விட என்ன தெளிவா போடணும் சொன்னீங்க அப்படினா அந்த மாதிரி தெளிவா போடலாம் ஏனா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு தெரியல அதுக்கு ஏத்த மாதிரி வீடியோ போடலாம் ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் வியூருக்கு உள்ள ரிப்ளை செகண்ட் வியூவர் வந்து கேட்டிருக்காங்க மேட்ரிக்ஸ் எவாலுவேட் பண்றது எப்படி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்காங்க சோ அத பிரீஃபா சொல்ல போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் இது வந்து ஒரு டூ அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பிளகினா அதாவது மேத்தமேட்டிக்ஸ்க்கு பர்டிகுலர் மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஒரு டூ அப்ளிகேஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் அதாவது மைக்ரோசாஃப்ட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன் ஓகே இதில் பேசிக் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ண முடியும் பட் டீட்டெயில்டாக பண்ண முடியாது ஓகே செகண்ட் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா வேர்ட் மேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த வேர்ட் மேட்டை யூஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாகவே எவாலுவேட் பண்ணுறேன் இதுதான் டூ பேசிக் திங்ஸ் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு மேட்ரிக்ஸை டைப் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகே இதில் டூ வேஸில் டைப் பண்ணலாம் ஒன் வேஸ் இன்சர்ட்டில் போயிட்டு ஈக்குவேஷன் டைப் பண்ணலாம் இன்சர்ட் ஈக்குவேஷனில் போயிட்டு இதில் மேட்ரிக்ஸை நீங்கள் கொடுத்து டைப் பண்ண முடியும் பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பேசிக் லேர்னராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வேயை யூஸ் பண்ணலாம் ஓகே பட் நான் வந்து இதில் ஷார்ட்கட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் எப்படி மேட்ரிக்ஸ் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிடுறேன் ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம் ஸ்லாஸ் ஃபஸ்ட் உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் வேணுமா இல்லை ப்ராக்கெட் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் வந்து நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன் ஒரு மேட்ரிக்ஸுக்கு தென் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன் ஸ்லாஸ் பேக் ஸ்லாஸ் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்கொயர் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உங்களோட என்ட்ரிஸை டைப் பண்ணுங்கள் ஒன் டூ ஸோ நீங்கள் எப்போல்லாம் அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அண்டு சிம்பிள் வந்து காலம் செப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் அண்டு சிம்பிள் வந்து காலம் செப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் அடுத்து அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க அட்டு சிம்பிள் ஃபார் ரோ செப்பரேஷன் நான் நெக்ஸ்ட் ரோ க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மீன் பண்ணுது அட்டு சிம்பிள் த்ரீ ஃபோர் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் வச்சுட்டு நீங்கள் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சது ஒன் டூ த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் வச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் அகைன் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் மேட்ரிக்ஸ் கிடச்சிடும் ஏ அப்படிங்க ஒரு மேட்ரிக்ஸை ஜெனரேட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ இதுதான் மேட்ரிக்ஸை ஜெனரேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நான் நெக்ஸ்ட் வந்து அனதர் ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி மேட்ரிக்ஸாக டைப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம் த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸும் இதே மாதிரி டைப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹவு டு கிரியேட் த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் சேம் ப்ரொசீஜர் இப்போ நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன் ஓகே ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்லாஷ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்களோட என்ட்ரிஸை இப்போ டைப் பண்ணிவிடுங்க ஒன் டூ த்ரீ அட்டு இந்த அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறது காலம் செப்பரேஷனுக்காக நெக்ஸ்ட் அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறது அதாவது செகண்ட் ரோ நான் க்ரியேட் பண்ணுறேன் செகண்ட் ரோ க்ரியேட் பண்ணுறேன் ஃபைவ் சிக்ஸ் செவன் நெக்ஸ்ட்டு தேர்டு ரோ க்ரியேட் பண்ணுறேன் தேர்டு ரோ க்ரியேட் பண்ணுறேன் செவன் எயிட் நைன் ஓகே ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு வெளியில் வச்சுட்டு ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு மேட்ரிக்ஸ் ஜெனரேட் ஆகிடும் இப்போது செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் மேட்ரிக்ஸும் ஜெனரேட் ஆகிடும் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் எயிட் நைன் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் சம் நீங்கள் பேசிக் மேட்ரிக்ஸை அதில் ஜெனரேட் பண்ண முடியும் அது என்னென்ன மேட்ரிக்ஸ் அதுக்கான கமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக டைப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஜீரோ மேட்ரிக்ஸ்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா எல்லா என்ட்ரிஸும் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அதை ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை தான் க்ரியேட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் அந்த நேமை டைப் பண்ணுங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் நீங்கள் ஆர்டரை இங்கே டிஃபைன் பண்ணணும் அதனால் த்ரீ கமா த்ரீ அப்படின்னு கொடுக்குறேன் த்ரீ கமா த்ரீன்னு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதைத்தான் அவர் தெளிவாக கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் செகண்ட் வியூவை எப்படி இதை எவாலுவேட் பண்ணுறது அப்படிங்கிறத இதை டூ வேஸில் பண்ண முடியும் ஒன் வே வந்து
நீங்கள் வேர்ட் மேட் போயிட்டு சால்வ் ஈக்குவேஷன்ஸ் போயிட்டு சால்வ் ஈக்குவேஷன் நீங்கள் ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு சைன் கொடுத்துருந்தா தான் இல்லை நீங்கள் ஈக்குவேஷன் அப்படிங்கிற மெத்தடுக்கு வர முடியும். தென் கால்குலேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, மேக்ஸிமம் கமெண்ட் யா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ் ஜெனரேட் ஆகிடும். இல்லை எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் எல்லாமே ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எதுவும் வேறு எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஷார்ட்கட், உங்களுக்கு ஷார்ட்கட் எதுவும் தெரியலை அப்படின்னா வேர்ட் மேட் ஓப்பன் பண்ணுங்கள். ரைட் கார்னரில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எதுக்கு என்னென்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், எப்படி மேக்ஸை டைப் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் சால்வ் ஈக்குவேஷன், நான் ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா ஆல்ட் இ அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா இல்லை நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் பி யூஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் வந்து ஆல்ட் பி தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா ஈக்குவல் டு சைன் கூட இதுவரை நான் எந்த ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணலை. ஸோ கால்குலேட் பண்ணுறதுக்காக ஆல்ட் பி இந்த ஆப்ஷன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும். நாங்கள் இதையே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நான் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னு காமிச்சிட்டா நீங்கள் ஷார்ட்கட் தெரியலை அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் வேர்ட் மேட் போயிட்டு கால்குலேட் போயிட்டு மேக்ஸிமம் கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே ஸோ இது ஜீரோ மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஐடென்ட் ஆஃப் இப்போ ஃபோர் அப்படின்னு கொடுத்துறேன். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோ 4x4 மேட்ரிக்ஸ் எனக்கு நான் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்காக நான் ஆல்ட் பி அந்த கமெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் ஷார்ட்கட். ஓகே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன் 4x4 எனக்கு கிடச்சிது. ஓகே ஸோ ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இருக்கணுமா, வேறு மேட்ரிக்ஸ் ஜெனரேட் பண்ண முடியாதா? கண்டிப்பாக ஜெனரேட் பண்ண முடியும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 3x5 ஒரு மேட்ரிக்ஸ் நான் ஜெனரேட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்கட் ஆல்ட் பி யூஸ் பண்ணுறேன். ஓகே 3 rows 5 columns வச்சு எனக்கு ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடச்சிது. ஸோ இதுதான் டைப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸை எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ எவாலுவேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ண போகிறோம், ஏன்னா ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. இல்லைனா ஒவ்வொரு டைமும் நம்ம டைப் பண்ணிகிட்ருக்கணும், ஏ ப்ளஸ் பி சி ப்ளஸ் டின்னு டைப் பண்ணிகிட்ருக்கணும். நான் ஏபிசிடி அப்படிங்கிற மேட்ரிக்ஸை நான் டைப் பண்ணி டிஃபைன் பண்ணிடுறேன் ஃபர்தராக யூஸ் பண்ண போகிறதுக்காக. ஸோ டிஃபைன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் அப்படின்னு சொல்லியும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏ கோலன் ஈக்குவல் டு சைன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ மேட்ரிக்ஸு டிஃபைன் பண்ணிவிடும், மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நான் மேட்ரிக்ஸ் ஜெனரேட் பண்ணுறேன், மேட்ரிக்ஸ் வித்தின் ப்ராக்கெட் 1 2 3 4. ஸோ நான் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் 1 2 3 4 வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அனதர் மேட்ரிக்ஸை நான் டிஃபைன் பண்ணுறேன், பி மேட்ரிக்ஸ் கே மேட்ரிக்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் 4 5 6 4 and 5 5 6. ஸோ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் நான் ஜெனரேட் பண்ணிடுறேன், 2x2 மேட்ரிக்ஸ் வச்சு எவாலுவேட் பண்ணலாம். இது 3x3 மேட்ரிக்ஸ்க்கும் ஒர்க் ஆகும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ ஏ அண்ட் பி என்ன அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஈக்குவல் டு சைன் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேரியபிளை வச்சு கால் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் கோலன் கொடுத்து ஈக்குவல் டு சைன் கொடுத்துருக்கோம். அதை 3 ways டிஃபைன் பண்ண முடியும். ஒன் இஸ் டிஃபைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தும் பண்ணலாம், இல்லை டிஇஎஃப் ஈக்குவல் டு சைன் கொடுத்தும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இக்யூயூஐவி ஈக்குவலன்ட் சைன் யூஸ் பண்ணியும் டிஃபைன் பண்ண முடியும். ஓகே நான் இங்கே ஏ ப்ளஸ் பியை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை ஆட் பண்ணுவீங்க. ஸோ ரஃபாக கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 1 plus 2 5 7 8 10. ஸோ இந்த ஆப்ஷன் கிடைக்கும். ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கோங்க, 1 7 8 10 அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன் ஆல்ட் பி. யா 1 plus 2 5 5 2 plus 5 7 3 plus 5 8 4 plus 6 10 அப்படின்னு கிடச்சிது. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கால்குலேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஏ மல்டிப்ளிகேஷன் சைன் பி ஏ டாட் பி. ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஒன்ஸ் அகைன் யூஸ் பண்ணி காமிச்சிடறேன், கால்குலேட்டில் போய்ட்டு யூஸ் பண்ணி அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 14 17 32 39. தென்
So linear அப்படிங்கற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு 2a + 5b இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிடலாம் எஸ் 22 29 31 38 தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் a and b என்ன அப்படிங்கறதை கால்குலேட் பண்ண முடியும் டிட்டர்மினன்ட் இன்வர்ஸ் ட்ரான்ஸ்போஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம் டிட்டர்மினன்ட் ஆஃப் a dt ஆஃப் a கால்குலேட் பண்றோம் Answer minus 2. So determinant pathing 4 minus 6 minus 2. Then determinant of B. What is the value of determinant of B? Okay, DET of B. Calculate panel. Answer. Yeah. Minus 1. Determinant of B is equal to minus 1. Reason 4, 6, 24 minus 25 is equal to minus 1. So determinant non-zero. Bukandipa inverse exists. So inverse என்ன அப்படிங்கறதை நம்ம செக் பண்ணிடலாம் a inverse so இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறதை நம்ம செக் பண்ணலாம் a inverse இத எல்லாமே எப்படி டைப் பண்றது அப்படினு பழைய वीडियोसல இருக்கு பார்க்காதவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க so a inverse ஓட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கறதை செக் பண்ணிடலாம் yes yeah -2 1 3/2 -1/2 actually ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 1/mod a இன் டு அட்ஜாயின்ட் a mod a is nothing but determinant of a determinant of a is equal to minus 2 so answer evaluate panni namakku a inverse enna nu kuduttaanga similar way b inverse um kandupidikka mudiyum then transpose enna abingiratha kandupidikka mudiyum transpose of a namak code panni paathidalam just spelling mistake illama mattu try pannunga type pannunga transpose of a okay transpose of a calculate just press calculate button yeah What about A? 1, 2, 3, 4. So transpose up here, row column I do column row interchange I do. So 1 to first row, first column change I do. Okay, transpose of A. Then the eigen values can do eigen values. So answer end up here, check panel eigen values. So spelling mistake path spelling mistake illama type another answer exists. Eigen values of B abding a matrix and eigen values calculate panel. நமக்கு b அப்படிங்கற மேட்ரிக்ஸ்க்கு 2 செட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு 5 minus square root of 26 26 plus square root of 26 plus 5 1 comma 1 ஐகன் வேல்யூஸ் ஆஃப் b for this again matrix ஐகன் வெக்டர்ஸ் உம் கால்குலேட் பண்ண முடியும் based on this ஐகன் வேல்யூஸ் we may calculate ஐகன் வெக்டர் also so just ஒரு கோட் பண்ணி பார்த்துடலாம் ஐகன் வெக்டர்ஸ் a i g e n ஐகன் வெக்டர்ஸ் of a sorry eigen vectors of b output பண்ணா அப்படி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு eigen vectors of b so இதா ஷார்ட்கட் வி மேட்ரிக்ஸை எவாலுவேட் பண்றதுக்கு இதுல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தது அப்படினா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்தது அப்படினா உங்களோட கமெண்ட்ஸ் கொஞ்சம் தெளிவா போடுங்க ஓகே அப்பதான் என்னால டீடைலா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும் थैंक यू फ्रेंड्स